Hello friends, இன்னைக்கு வந்து நம்ம chicken porridge பண்ண போறோம். இப்போ இதுக்கு வந்து நான் chicken ஒரு 400 grams எடுத்துக்கேன். இது வந்து நல்லா marinate பண்ணி வச்சிருக்கேன். Just pepper உம் salt உம் போட்டு marinate பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இது நான் செய்யிறதுக்கு 1 cup rice எடுத்துக்கேன். அது வந்து நான் இப்போ நல்லா கழுவி ஊற வச்சிருக்கேன். இதுல வந்து 1 cup rice க்கு 4 cup தண்ணி ஊத்திருக்கேன். இதில வந்து நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா இந்த chicken-ஐ இதல போட்டுற போறோம். இதல நான் pepper and salt தான் போட்டு marinate பண்ணேன். இப்போ இது வந்து வேகட்டும். இதல ஒரு 1/4 teaspoon சீரகம் போட்டுர்க்கேன். கொஞ்சம் உப்பு போடலாம். இது வந்து இப்ப நம்ம நல்லா வேகட்டும். வெந்த பின்னாடி நம்ம ரைஸ் போட்டுக்கலாம். இப்போ chicken பார்க்கலாம். நல்ல வெந்துட்டு இருக்கு. एक्चुअली நமக்கு இந்த chicken stock நமக்கு தேவை. பாருங்க. நல்ல வெந்துடுச்சு. நம்ம வந்து இதெல்லாம் எடுத்துடலாம். இதில இருக்கிற flesh எல்லாம் நம்ம வந்து ஷெட் பண்ணி தனியா வெச்சுக்கணும். இப்போ பாருங்க நமக்கு வந்து நல்ல chicken stock ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுல வந்து நான் இந்த பச்சரிசியை போடுறேன். 1 கப் பச்சரிசி. நீங்க என்ன அரிசினாலும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது एक्चुअली வந்து டொரண்டோல நான் செய்யும்போது ஜாஸ்மின் ரைஸ் பண்ணினேன். அப்ப ரொம்ப சூப்பரா இருந்தது இங்க வந்து கடக்கிறது இல்ல இப்போ இது வந்து அரிசி வேகணும் இது வந்து ஃபுல்லா வந்து நம்ம ஷெட் பண்ணி வச்சிடணும் இப்போ இது வந்து இது ஷெட் பண்ணியாச்சு இது வந்து எண்ணெயில கொஞ்சம் பொரிச்சுக்க போறோம் இங்க வந்து ஒரு 1/2 கப் தண்ணி ஊத்துறேன் நீங்க chicken stock இருந்தா நீங்க chicken stock ஊத்திக்கலாம் இன்னும் கொஞ்சம் கஞ்சி ஆட்டம் இருந்தா தான் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் வேகட்டும் இப்போ நமக்கு வந்து கஞ்சி வந்து ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இப்போ இது வந்து நல்ல கன்சிஸ்டன்சி நல்லா இருக்கு இப்போ இத எடுத்துட்டு நம்ம வந்து chicken fry பண்ணிக்கலாம் கொஞ்சம் நம்ம வந்து மிளகு தூள் போட்டுக்கலாம் இப்போ நம்ம chicken போட்டு பொரிச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து நான் வந்து இந்த பாதி தான் வந்து fry பண்ணிருக்கேன் இப்போ எடுத்துறலாம் இதல போட்டுட்டேன் இப்போ நம்ம fry பண்ண chicken pieces எல்லாம் வந்து வச்சுக்கலாம் இப்படி இங்க ஷ்ரெட்டட் கொஞ்சம் வச்சிருந்தாலையா நான் ஷெட் பண்ணி அதை வந்து இங்க வச்சுக்கலாம் இது சுத்தி வந்து கொஞ்சம் chop பண்ண ஆனியன் வச்சிருக்கேன் அதையும் வச்சுக்கலாம் இது இந்த porridge வந்து ஆனியன் chillies நமக்கு நம்மளோட இஷ்டம் தான் உங்களுக்கு வந்து என்ன பிடிக்குமோ அதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் vegetables கூட ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் green chillies போடுறேன் இதுல வந்து நம்ம காரம் வெறும் pepper தான் ஆட் பண்ணிருக்கோம் இது உங்களுக்கு வந்து நல்ல கிரஞ்சியா இருக்கும் சாப்பிடும்போது டேஸ்டா இருக்கும் அப்புறம் கொஞ்சம் கேரட் chop பண்ணி வச்சிருக்கேன் அது வந்து நம்ம போட்டுக்கலாம் உங்ககிட்ட கேரட் பிக்கல் பீட்ரூட் பிக்கல் அப்படி இருந்தாலும் வந்து நீங்க அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆலிவ்ஸ் உங்களோட இஷ்டம்தான் அ chicken rice porridge வந்து ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது மெயினா வந்து டின்னருக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு ரொம்ப டேஸ்டியான டிஷ் ரொம்ப நியூட்ரிஷியஸ் கூட ஏன்னா chicken
கிரே நல்ல ஒரு ஸ்டாக்ல தான் அந்த ரைஸ் வெந்திருக்கு நல்ல ரொம்ப ஒரு ஹெல்தியான ரெசிபி இது குழந்தைகளுக்கு ரொம்பவே வந்து டேஸ்டா இருக்கும் நீங்க chillies போடாம குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் நீங்களும் செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க எங்க சேனல் subscribe பண்ணலனா subscribe பண்ணுங்க thanks for watching